ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெட்டிங் டேக்கு ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபேர் லேடி வெப்சைட்லேருந்து. 899 ரூபா. அப்புறம் கோட் நம்பர் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அது ஷார்ட்ஸ் வீடியோவில் அதிகம் வரும்ல. சாரீ எப்படி இருக்கு ஒன்று வாங்கி பார்ப்போன்னு ஆர்டர் போட்டேன். அது இன்னைக்கு காலையில் தான் பிரிச்சிருந்து, ரெண்டு நாள் ஆகு வந்து பார்சல். எப்படின்னா, அம்மு வெளியே போய் நேற்று காலையில் போயிட்டு திருப்பி இப்போ தான் பொண்ணு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தாள். அதாட்டு வரமாட்டேங்கு. அதனால் கொஞ்சம் அப்படி அம்மாவை நினச்சிட்டே இருந்ததுனால ஓப்பன் பண்ணலை. இன்றைக்கி ஓப்பன் பண்ணியாச்சு, நல்லாயிருக்கு. சாரீ வந்து கொஞ்சம் லைட்டாக சில்க் டைப் தான், காட்டன் மிக்சிங். அப்புறம் வந்து நல்லாயிருக்கு. எப்படி லைட் பிங்க், பார்டர் வந்து க்ரீன் கலர். அதில் உள்ள ப்ளவுஸ் பீஸும் நல்லாயிருக்கு. நம்ம நார்மல் எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் பீஸ் வந்து இப்போ ரெடிமேடாக கிடைக்குது 700 ரூபாய்க்கெல்லாம். இல்லாட்டி இது நம்ம இந்த ப்ளவுஸ் பீஸும் தைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். சாரீனா இருக்குல்ல, நல்லா சாஃப்ட் சில்க் டைப் தான். சிலை உடுத்தா வந்து மொடமொடப்பாக ஒரு மாதிரி நிற்கும், தூக்கிட்டு நிற்கும்ல. இது நல்ல பனியும் பார்த்தாலே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. நான் விரித்து காமிக்கிறேன்ல, இது வந்து பல்லு, அந்த முந்தான இது முந்தான பக்கம். அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் வந்து உள்ளே இருக்குது, நான் இருக்குல்ல. இதுதான் ப்ளவுஸ் பீஸ். நம்ம வந்து சேரில் உள்ள பிங்க் கலரையும் வச்சு, பிங்க் கலரில் கொஞ்சம் துணியோ இல்லை சேரில் உள்ள துணி கொஞ்சம் எடுத்தாவது அது கொஞ்சம் ஏதாவது டிசைன் வச்சாலும் நல்லாயிருக்கும். அது டெய்லர்கிட்ட கொடுத்தாலே தைச்சு தருவாங்க. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடித்த கலரே பிங்க்கும் க்ரீனும் தான். அது ரெண்டும் காம்பினேஷனில் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கை வச்சு காமிக்க பாருங்கள், ரொம்ப மெலிசாக இல்லை. அலசுறதெல்லாம் நம்ம வந்து ஷாம்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துடணும் இந்த சாரிகளை, அப்பவும் உழைக்கும். அப்புறம் இந்த சாரீ எப்படின்னா, நான் மண்டே ஆர்டர் பண்ணேன், வியாழக்கிழமை சாயந்தரமே வந்துட்டு வச்சு பார்த்தேன். பையன்தான் வீடியோ எடுத்தான். சாரியை விரித்த பிறகு என்னோடய தப்பு தான், கரெக்டாக நான் அது மடிச்சுக்கிட மாட்டேன். திருப்பி திருப்பி போட்டவுடனே அது அப்படி மடிப்பு மாறிடுச்சு, திருப்பி எனக்கு எடுக்க தெரியலை. அதான் விரிச்சே காமிக்கேன். வேறு எனக்கு தெரிஞ்ச அளவில் மடித்து பீரோக்க வச்சுருக்கேன். எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் எடுக்கலான்னு பார்த்தேன், இல்லாட்டி தைக்க கொடுக்கணும், இனி தான் டிசைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.